நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா பயாலஜி கான்செப்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா நிறைய நெகட்டிவ் மார்க்ஸ் வருதா பயாலஜியில் உங்களுக்கு நான் சரியான இடம் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி நாங்கள் நீட் ஆன்லைன் பயாலஜி க்ராஷ் கோர்ஸை கொடுக்குறோம் இந்த கோர்ஸில் நீங்கள் சேர்றது மூலமாக பயாலஜியில் மிக அதிக அளவில் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும் ஆர்கி பாக்டீரியான்றது ஆர்கியா அப்படின்னாலே பழசுன்னு அர்த்தம் பழைய பாக்டீரியா புது பாக்டீரியா அல்லது உண்மையான பாக்டீரியா ஸோ இது நாம் உயிர் வாழக்கூடிய கண்டிஷன்ஸில் உயிர் வாழ்கிறதுனால இதை நம்ம யூ பாக்டீரியான்னு சொல்கிறோம் நம்ம உயிர் வாழ முடியாத கண்டிஷனில் உயிர் வாழ்றதுனால இது ஆர்கி பாக்டீரியான்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் தெருமோ ஆசிடோஃபில்ஸ் ஹண்ட்ரட் டிகிரி சென்டிகிரேட்ஸ்லேயும் டூ டு த்ரீ பிஹெச்லையும் இருக்கக்கூடியது இதிலெல்லாம் நம்ம எந்த ஒரு ஆர்கனிசமுமே உயிரோட இருக்க முடியாது இல்லையா அதுக்கப்புறம் மேத்தனோஜன்ஸ் அண்ட் ஹாலோஃபைல்ஸ் ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடியது ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா இது நம்ம எக்ஸ்ட்ரீமோ ஃபைல்ஸ்ன்னு சொல்லலாம் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸில் உயிர் வாழக்கூடியது அதுக்கப்புறம் நம்ம யூ பாக்டீரியா பார்க்குறோம் யூ பாக்டீரியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நார்மல் என்விரான்மெண்டல் கண்டிஷனில் உயிர் வாழக்கூடியது மோனோ செல்லுலர் அது யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ன்றதுனால இதுக்கு வைட் ரேஞ்ச் ஆஃப் நியூட்ரியன் மோட்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோட்ரோப்ஸ் ஹெட்ரோ ஹெட்ரோட்ரோப்ஸ் கீமோ ஆட்டோட்ரோப் கீமோ ஹெட்ரோட்ரோப் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ளூ கிரீன் ஆல்கே ஸோ ப்ளூ கிரீன் ஆல்கே இது வந்து ஒரு பிளான்ட்டாக முனிராவா பேக்டீரியாவா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பேக்டீரியான்னு தான் சொல்லணும் முனிரா அஃப்கோர்ஸ் பிளான்ட் கிடையாது ஆல்கேன்ற பேர் இருக்கிறதுனால நீங்கள் பிளான்ட்னு நினைக்கக்கூடாது இட் இஸ் அ பாக்டீரியம் இட் இஸ் அ ப்ரோக்கேரியாட்டிக்ஸில் ஸோ மெனி ப்ளூ கிரீன் ஆல்கே கேன் ஃபிக்ஸ் அட்மாஸ்ஃபிரிக் நைட்ரஜன் அட்மாஸ்ஃபிரிக் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷேஷன் விட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ரெண்டு கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது நீட் ஆன்லைன் சாரி நீட் எக்ஸாமில் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸோ அந்த இந்த கொஷனாக கூட இருக்கலாம் இது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நாஸ்டாக் விச் இஸ் அ ஃபிலமெண்டஸ் குளூக்ரீன் ஆல்கே அண்ட் இட் கண்டைன்ஸ் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஒன் இஸ் நார்மல் செல் ஆர் பாடி செல்ஸ் அண்ட் தி அதர் இஸ் ஹெட்ரோசிஸ்ட் ஏன் அப்படின்னா நைட்ரோஜினேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் தான் நைட்ரஜன் ஃபிக்ஸேஜன் ஜினேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் நைட்ரஜன் ஃபிக்சேஷனுக்கு தேவை ஸோ அந்த நைட்ரோஜினஸ் என்சைம் ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தால் தான் வேலை செய்யும் ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் தேவை ஃபோட்டோசெந்தட்டிக்றதுனால அங்கே ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டு கூட இருக்கும் ஸோ அதனால் தனியாக ஒரு செல்லை பிரித்து வச்சு அதுக்குள்ளே திக் செல்வால்ஸ் இருக்கும் அந்த செல்லுக்கு சரி அதுக்குள்ளே நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் நடக்கும் அதுதான் ஹெட்ரோசிஸ்ட்ன்னு சொல்கிறோம் ஹெட்ரோசிஸ்டோட ஃபங்க்ஷன் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் தென் பேக்டீரியா அப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா பைனரி ஃபிஷன் இது உங்களுக்கு தெரியும் அண்ட் பாக் பேக்டீரியா அலாங் தி அமாங் தி லிவிங் ஆர்கனிசம்ஸ் வி டேக்கர் ஃபை கான்செப்ட் பாக்டீரியா இஸ் தி ஸ்பீடஸ்ட் ரீப்ரொடியூசிங் ஆர்கனிசம் இன் தி வேர்ல்டு நாட் வைரஸஸ் வைரஸஸ்ன்றது லிவிங் ஆர் நான் லிவிங் அப்படின்றது பெரிய குழப்பமாக இருக்குது பட் பாக்டீரியாவை கம்பேர் பண்ணும்போது வைரஸோட ரெப்ளிகேஷன் ரேட் இன்னுமே ரொம்ப ஜாஸ்தி பட் அமாங் தி லிவிங் ஆர்கனிசம்ஸ் பாக்டீரியா இஸ் தி குயிக்லி ரீப்ரொடியூசிங் ஆர்கனிசம் இன் தி வேர்ல்ட் ப்ரோட்டிஸ்டாக ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிளான்ட் லைக் ப்ரோட்டீஸ்ட் அனிமல் லைக் ப்ரோட்டீஸ்ட் அண்ட் ஃபங்கல் லைக் ப்ரோட்டீஸ் மூணு இருக்கு க்ரைசோஃபா பிளான்ட் லைக் ப்ரோட்டீஸில் கிரைசோஃபைட்ஸ் டைனோஃப்ளாஜில்லைஸ் அண்ட் யூக்ளினாய்ட்ஸ் பார்க்குறோம் ஒஐடிஎஸ் அப்படின்னா லைக்ன்னு அர்த்தம் யூக்ளினா லைக் ஆர்கனிசத்தை தான் நம்மள யூக்ளினா சொல்கிறோம் ஸோ இந்த யூக்ளினாவில் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும் ஸோ பரமேசியம்ன்றது ஸ்லிப்பர் மாலிக்யூல் ஸோ ஸ்லிப்பர் மாலிகூலில் இருக்கும் இது வந்து மவுத் மாதிரி ஆக்ட் பண்ணும் ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆர்கானிஸை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரியணும் இங்கே நம்ம ரொம்ப கான்செப்ஷுவலான அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு போகிறோம் அண்ட் ப்ரோட்டோசோவன்ஸை பற்றி நம்ம பார்க்கும்போது நாலு விதமாக பிரிக்கிறோம் அமிபாய்டு ப்ரோட்டோசோவன்ஸ் லோக்கமோட்டரி ஆர்கன் இருக்காது சூடோபோடியா இஸ் தி லோக்கமோட்டரி ஆர்கன் ஃபார் தம் அண்ட் ஃப்ளாஜிலேட்டட் ப்ரோட்டோசோவன்ஸ் தே ஹேவ் ஃப்ளாஜல்லாக சிலியேட்டட் ப்ரோட்டோசோவன்ஸுக்கு சிலியாக இருக்கும் ஸ்போரோசோவனுக்கு எந்த விதமான லோகோமோட்டரி ஆர்கன் இருக்காது ஈவன் சூ சூடோபோடியா

it is mostly the saprophytes saprophytes are dead and decaying organic matter and sometimes it it may be the parasites as well and uh, symbionts form symbiotic na simna together bio na living so living together relationship is known as symbiotic relationship and uh, lichen and mycorrhiza is an example for symbiotic relationship in lichen fungi acts uh, fungi algae சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அது லைக் அண்ட் அண்ட் ஃபங்கையும் ஹையர் பிளான்ஸோட ரூட்ஸும் இருக்கிறது மைக்ரோரைஸான்னு சொல்லுவோம் இதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும் அண்ட் ஃபங்கல் ஸ்போர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் ஒரு ஸ்போர்ஸ் சொன்னால் ஏ செக்ஷுவல்ஸ் ஸ்போரா செக்ஷுவல்ஸ் போரா என்னடோஜினஸ் போரா எக்ஸோஜினஸ் போறான்னு உங்களால் சொல்ல தெரியணும் அதுக்கப்புறம் மொட்டைலான்னு நான் மொட்டைலான்னு உங்களால் சொல்ல தெரியணும் ஸோ இது எல்லாத்துக்குமே ஷார்ட் கட்டு ஷார்ட்கட்டோட நம்ம சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் நீட் ஆன்லைன் கோர்ஸில் கொடுத்துருக்கோம் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் தான் புரியும் இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை நம்ம ரொம்ப குயிக்காக கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம் லெசன் வாக் ஸோ அதனால் நான் இங்கே ஸ்கிப் பண்ணல ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் நீட் ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணி நீங்கள் கேளுங்கள் அண்ட் பிளாஸ்மோ கேரியோகேமி கேமினா மேரேஜுன்னு அர்த்தம் பிளாஸ்மோனா பிளாஸ்மா மெம்பரைன்ஸ் சார் சைட்டோ பிளாசம் பிளாஸ்மோனாலே லிக்விட்னு அர்த்தம் பிளாஸ்மானா ஸோ பிளாஸ்மோகேமி அப்படின்னா சைட்டோ பிளாசம் யூனைட் ஆகிறது கேரியோகேமினா கேரியா நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் யூனைட் ஆகிறது நியூக்ளியோ கேமியார் கேரியோ கேமி சில சமயம் பிளாஸ்மோகேமி நடக்கும் கேரியோகேமி நடக்காது அதனால ஒரு செல்லில் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் அது மல்டி நியூக்ளியேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதில் ரெண்டு நியூக்ளியஸ் இருந்தால் கைக் டைகரியான்னு சொல்லுவோம் டைகரியோ ஃபேஸ்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஃபங்கையோட சப் கிளாசிஃபிகேஷன் ஃபைகோமைசிட் ஃபைகோன பிளான்ட் லைக் ஃபங்கை ஆஸ்கோமைசிட்ஸ் சாக் லைக் ஃபங்கை ஆஸ்கோனா சாக் ஆர் பேக் ஆஸ்கோமைசிட்ஸ் அண்ட் பெசிடோமைசிஸ் ஆர் காமன்லி நோன்எஸ் கிளப் ஃபங்கை ஒரு பிராக்கெட் ஃபங்கை இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் ப்ராக்கெட்டாக போட்ட மாதிரி நிறைய ஃபங்கை இருக்கும் நீங்கள் கவனிச்சிருக்கலாம் ஸோ அது எல்லாமே பெஸ்டியோமைசிஸ் அண்ட் அட்லாஸ்ட் டியூட்ரோமைசிட்ஸ் தி கொஷின் வெரி ரிப்பீட்டட்லி ஆஸ்கியர் இஸ் தி டியூட்ரோமைசிட்ஸ் ஆர் ஏ செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஃபங்கை இட் ஊ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்றத நம்ம டியூரோமைசிட்ஸில் பார்க்க முடியாது ஏ செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஃபங்கை அண்ட் கிங்டம் பிளான் அண்ட் கிங்டம் அனிமேலியா நம்ம செப்பரேட் லெசன்ஸை வச்சு பார்க்குறோம் அதனால் இங்கே நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் செட் சாப்டர் த்ரீ அண்ட் ஃபோர் இந்த யூனிட் ஒன் டீல்ஸ் வித் தி பிளான்ட் ரீ பிளான்ட் கிளாஸிஃபிகேஷன் அண்ட் அனிமல் கிளாஸிஃபிகேஷன் ரெஸ்பெக்டிவ்லி ஸோ கடைசியா இந்த விக்டேர்கர் ஃபை கிங்டம் கான்செப்ட்டில் நம்ம சொன்னோம் இல்லையா ஆல்ரெடி ஒரு ட்ராபேக் பார்த்தோம் ஏன்னா ப்ரோட்டிஸ்டா கண்டெயின்ஸ் யூனிசெலுலர் பிளான்ட் ஃபங்கை அண்ட் அனிமல் இது வந்து ஒரு குழப்பமாக இருக்குது இல்லையா ஸோ பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட் மொத்தம் எத்தனை கிங்டமில் இருக்க முடியும் விட்டேகர் ஃபைங்க கிங்டம் கான்செப்டில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு கிங்டமில் இருக்க முடியும் யூனிசெல்லுலர் பிளான்ட் எல்லாம் ப்ரோட்டிஸ்டாலையும் மல்டிசெல்லுலர் பிளான்ட் எல்லாமே பிளான்ட்லேயும் இருக்கலாம் அதே மாதிரி தான் அனிமாலியா அண்ட் ஃபங்கை ஸோ இது ஒரு ட்ராபேக் ஆல்ரெடி பார்த்தோம் இதுக்கப்புறம் வைரஸஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே விடேக்கர் ஃபங்க்னம் கான்செப்டில் சொல்லலை நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இஸ் நாட் அ ஓல்டு ஏஜ் அந்த இடத்துல நிறைய வைரஸஸை பற்றியும் கண்டுபிடிச்சிட்டாங்க மேபி விடேகர் தனியா வைரஸ்க்குன்னு ஒரு கிங்டமாக சொல்லியிருந்துருக்கலாம் வைரஸ் லிவிங்காக நான் லிவிங்கான்றது இன்ன வரைக்கும் டிபேட்டாக இருக்குது அதனால் மேபி அவர் ஒமிட் பண்ணியிருந்திருக்கலாம் எதுக்கு தேவையில்லாமல் அதை எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு எனிகவ் வைரஸஸ் வைராய்ட்ஸ் இதை எல்லாத்தையும் நம்ம தனியாக படிக்கிறோம் ஏன் அப்படின்னா விட்டேக்கர் ஃபை கிங்டமில் வரல விட்டேக்கர் ஃபை கிங்டம் நம்ம மோஸ்ட்லி அசெப்ட் பண்ணிருக்கோம் ஸோ அதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா பயாலஜி ஃபுல்லாத்தையும் நம்ம படிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது அதனால் தனியாக வேரியசஸ் அண்ட் வைரரைஸை பற்றி படிக்கிறோம் ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸ் எபிசோட கேளுங்க சப் வைரல் ஏஜென்ட்ஸ் சப் வைரல் ஏஜென்ட்ஸ் ஸோ இதில் நிறைய நம்மளுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுது நிறைய பொட்டன்ஷியல் த்ரெட் இருக்குது

அண்ட் நியூக்ளிக் ஆசிட் இருக்கலாம் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ அதை சுற்றி ப்ரோட்டீன் கோட்டு இருக்கும் இந்த ப்ரோட்டீன் கோட்டுன்றது கேப்சிட் ஓகே இதை சுற்றி பிளாஸ்மா மெம்ரைன்னு இருக்கலாம் அதை நம்ம என்வலப்னு சொல்லுவோம் என்வலப்டு வைரஸ்ன்னு சொல்லுவோம் என்வெலப் நான் என்வலப்டு வைரஸ் அல்லது நேக்கடு வைரஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏவாக இருக்கலாம் அல்லது ஆர்என்வா இருக்கலாம் அசை டோல்டு இந்த டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் ஆர்எவா இருந்துச்சுன்னா அது டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம் ப்ளஸ் சென்ஸாக இருக்கலாம் மைனஸ் சென்ஸாக இருக்கலாம் இதை வச்சு நம்ம வைரஸஸை கிளாஸிஃபை பண்ணுறோம் நமக்கு அது தேவையில்லை நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா கேப்சிட் அண்ட் இதோட மூணுமர் வந்து நம்ம கேப்சோமியர்னு சொல்கிறோம் ஓகே இது பெப்லோமியர்னு சொல்லுவோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் அண்ட் வைரஸோட டிஸ்கவரி ரொம்ப முக்கியம் நான் இந்த வைரஸோட டிஸ்கவரியை பற்றி ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சயின்ஸ் டீச்சிங் அகாடமி கிராஷ் கோர்ஸில் ஸோ நீங்கள் அதை பாருங்கள் இப்போதைக்கு நம்ம ஸ்டோரி பார்க்குறதுக்கெலாம் டைம் இல்லை ம் ஸோ அதனால் நம்ம குயிக்காக கோ த்ரூ பண்ணுறோம் இந்த சாப்டர் அண்ட் தி வைரஸஸ் காஸ் டிசீசஸ் தே ஆர் ஆப்ளிகேட் இன்ட்ரோசெலுலர் பேராசைட்ஸ் அண்ட் தேர் ஆர் மெனி குட் வைரஸஸ் ஆர் ஐடென்டிஃபைட் ஸோ ஃபார் ஸோ இதையும் நான் திஸ் வீக் இன் ஸ்ப்ரெடிங் சயின்ஸில் பற்றி பேசியிருக்கேன் குட் வைரஸஸ் அப்படின்றதுல ஸோ நிறைய குட் வைரஸஸும் இருக்குது நம்ம குட் பேக்டீரியா பேட் பாக்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா பெனிஃபிஷியல் பாக்டீரியா அண்ட் டிசீஸ் காசிங் பாக்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி பெனிஃபிஷியல் வைரஸஸ் அண்ட் டிசீஸ் காசிங் வைரஸஸ் ரெண்டும் இருக்குது ஸோ இதை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா ட்விஸ்ட்டில் பார்க்கலாம் இது யூ சயின்ஸ் டீச்சிங் அகாடமியோட யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும் ஸோ நிறைய வைரஸ் டிசீஸை காஸ் பண்ணது ஃபார் எக்ஸாம்பிள் மம்ஸ் ஸ்மால் பாக்ஸ் ஹெப்ஸ் இன்ஃப்ளூயன்சா எய்ட்ஸ் ஸோ இப்போ இங்கே இந்த டிசீஸை எல்லாத்தையும் சொன்னதுனால இப்போ ஆஸ் அ மெடிக்கல் அஸ்பைரன்ஸ் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நீங்கள் மம்ஸ் டிசீஸை பற்றி ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஸ்மால் பாக்ஸ் ஹெல்ப்ஸ் அண்ட் இன்ஃப்ளேன்ஸா இதெல்லாம் பற்றி நீங்கள் ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கணும் என்ன வைரஸ் காஸ் பண்ணுது அதோட இன்குபேஷன் டைம் எவ்வளோவு என்ன சிம்டம்ஸ் அண்ட் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது வேக்சின் இருக்கா இல்லையா இராடிக்கேட்ட டிசீஸாக இல்லையா இப்படின்ற ஒரு சில டீடெயில்ஸ்ஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறத தப்பு இல்லை அதை நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது அது வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பின்னாடி ஒரு இல்லை தான் வரும் காமன் ஹியூமன் டிசீசஸ் அப்படின்ட்டு அந்த காமன் ஹியூமன் டிசீசஸ்ன்ற சாப்டரில் உங்கள் புக்கில் வெரி ஃப்யூ டிசீசஸ் தான் கொடுத்துருப்பாங்க பட் யூ ஹேவ் டு நோ அபவுட் ஆல் தி டிசீசஸ் லிஸ்டட் கியர் அஸ்வெல் வைராய்டு நைன்டீன் செவன்டி ஒன் ஸோ விடேகருக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு டி ஓ டினர் அவர் கண்டுபிடிக்கிறாரு. டைனர் நீங்கள் வந்து டின்னர்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அவர் டின்னர் சாப்பிட்டுட்டுரு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா வைராய்டை கண்டுபிடிச்சிரு ஆய்டு அப்படின்னாலே லைக்குன்னு பார்த்தோம் நம்ம வைரஸ் லைக் ஆர்கனிசம்ஸ் தே ஆர் நாட் வைரஸஸ் பட் வைரஸஸ் லைக் ஆர்கானிசம் தேர் ஹேவிங் ஃப்ரீ ஆர்என்ஏ சரியா ஒரு ஃப்ரீ ஆர்என்ஏ ஆர்என்ஏ ஆர் மட்டும்தான் இருக்கும் மோஸ்ட்லி சர்க்குலராக இருக்கும் அது வந்து ஒரு டிசீஸை காஸ் பண்ணும் விதவுட் ஹேவிங் எனி ப்ரோட்டீன் கோட் ஆர் என்வெலப் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் ஆர்என்ஏ கேன் காஸ் டிசீசஸ் அண்ட் ப்ரயான் பிரயானை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிரயான்ன்றது ஈவன் நாட் அ நியூக்ளியர் டைட் பட் அ ப்ரோட்டீன் திஸ் இஸ் அ ப்ரோட்டீன்

ஃபங்கல் பாட்டு மைக்கோபயான்ட்ருன்னு சொல்கிறோம் இது ரெண்டும் சேர்ந்தது லைக்கன் அண்ட் லைக்கனை பற்றி நம்ம பின்னாடி அடிக்கடி பேசுவோம் ஏன்னா லைக்கன்றது ஒரு ஆசிடை செக்ரீட் பண்ணுவோம் இந்த ஆசிடை ஒரு ராக்ல பாறையில் வளரும் போது ஆசிடை செக் செக்ரீட் பண்ணுறதுனால இந்த பாறை சின்ன சின்ன மணலாக உதிரும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நூறு ஐநூறு அறுநூறு ஆயிரம் பத்தாயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் இந்த பெரிய பாறை ஃபுல்லாக மண்ணாக மாறிடும் மண்ணாக மாறினோன்னே இங்கே அடுத்தடுத்து செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ இதை தான் நம்ம சொல்கிறோம் ஈகாலஜிக்கல் சக்ஸஷன் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் யூனிட் டெனில் இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசுவோம் ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் அ லிங்க் ஆன் தேட் ஸோ வித் திஸ் திஸ் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் யூ ஜஸ்ட் ஃபார் டி உங்களுக்கு டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷனான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சயின்ஸ் டீச்சிங் அகாடமியோட நீட் ஆன்லைன் பயாலஜி கோர்ஸை எடுத்துக்குங்க வி ஆர் சார்ஜிங் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அலோன் ஃபார் தி டூ மந்த்ஸ் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பெர் மந்தில் நீட்டுக்கு ஒரு சப்ஜெக்டை படிக்க முடியுது ஸோ வி கம்ப்ளீட்டட் ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ பயாலஜி எவ்ரி சிங்கிள் லெசன் விச் இஸ் கேமிங் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் அண்ட் அரௌண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் எம்சிக்யூஸ் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ் விச் இன்க்ளூட்ஸ் த்ரீ மார்க் டெஸ்டர்ஸ் வெர் ஓகே ஸோ இது எவ்வளோத்தையும் நீங்கள் எத்தனை தடவைனாலும் பார்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு பத்து மார்க் டெஸ்ட் எழுதுறேன் ஒரே டெஸ்ட்டு பத்து தடவை எழுதுறேன் நூறு தடவை எழுதுகிறேன் ஆயிரம் தடவை எழுதுகிறேனாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ அந்த வீடியோஸையும் எத்தனை தடவைனாலும் பார்த்துக்கலாம் அன்லிமிட்டட் ஆக்சஸ் ஸோ ப்ளீஸ் ஜாயின் தி கோர்ஸ் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் இட் தேங்க் யூ